ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் டேரி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆருத்ரா தர்ஷனம் அந்த வீடியோ தான் நம்ம கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இது வந்துட்டு டிசம்பர் லாஸ்டில் வந்து நடந்தது, ஐ திங்க் 27 or 28 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நான் இப்போ தான் வீடியோ வந்து உங்களுக்கு கூட அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சுகவனேஸ்வரர் கோவிலில் நம்மளுடைய சிவனை வந்து தர்ஷனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் 6:30 ஒரு 7:45 வரைக்கும் நம்ம வந்து வெயிட்டிங்கில் இருந்தோம். ஏன்னா வந்து நட்ராஜருக்கு வந்து அபிஷேகம் முடித்து அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸ்டாண்டிங் பயங்கரமான கூட்டம் இருந்தது. ஓகே, நம்ம பார்த்துட்டு தான் போகணும் அப்படிங்கிறதால அலங்காரம் பார்த்துட்டு தான் போகணும்னு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறதுக்கு 7:30 to 7:40 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி ஆர்த்தி வந்து காட்டினாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா வந்து என்னுடைய செகண்ட் டைம் வந்து நான் ஆருத்ரா தர்ஷனம் வந்து பார்க்குறேன். இதுக்கு போன வருஷமும் நான் வந்து பார்த்தேன். ஆனால் என்னோட மெயினான ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, விடிய விடிய கோவில் அதாவது நைட்லேருந்து அந்த பூஜை எல்லாம் நடக்கும் இல்லையா, அபிஷேகம் இதெல்லாமே, ஸோ அது எல்லாமே நைட்டில் இருந்து கோவிலையே இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஐ திங்க் இந்த வருஷம் அது நிறைவேறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நானும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் ஆருத்ரா தர்ஷனம் போவீங்களா, எந்த கோவில் போனீங்க, எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் எனக்கு சிவன் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதால வந்து பார்த்திங்கன்னா ஆருத்ரா தர்ஷனம் வந்து கூட்டமே இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன டைமுக்கு போனேன் அப்படின்னா 5:45 கோவிலுக்குள்ளே இருந்தேன். ஆனால் ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் 6:30 அதாவது 45 minutes வந்து லைனில் இருந்து ஃபஸ்ட்டு வந்து சுகவனேஸ்வரரை வந்து நான் தரிசனம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வெயிட் பண்ணி நம்ம நடராஜரோட அலங்காரத்தையுமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய விஷஸ் வந்து இந்த டைம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிட்டேன். அண்ட் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நான் அங்கே பாசிட்டிவாக எடுத்துட்டேன். எல்லாருமே வெயிட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் நிற்க கூட இடம் இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு இடத்துல இப்போலாம் வந்து நம்ம திருவண்ணாமலை இல்லை வந்து வேறு ஏதாவது சிவன் கோவில்லாம் போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல நான் யோசிச்சுட்டே இருந்தேன். பயங்கரமான கூட்டமாக இருக்கும் இல்லையா? எஸ். ஸோ ஆனால் நம்மளோட சுகவனேஸ்வரர் கோவிலே வந்துட்டு கூட்டம் பயங்கரமாக இருந்தது. ஒரு சிலர் எல்லாமே வந்து விடிய விடிய அங்கேயே இருந்திருப்பாங்க போல இருக்குது. ஸோ அவங்க எல்லாமே வந்து ஆப்போசிட்டில் வந்து உட்காந்துட்டு இருந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே பிளேஸ் இருந்தது. பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங்கில் தான் இருந்தது. ஏன்னா சுகவனேஸ்வரர் பார்த்துட்டு நம்ம வரணும் அப்படிங்கிறதுக்காக. இது நான் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் எல்லாமே வந்து பிரசாதம் கொடுத்துட்டே இருந்தாங்க. அண்டு கோவிலுக்குள்ளே அப்பவும் வந்துகிட்டே இருந்தாங்க. அண்டு நைட்லேருந்து வந்தவங்களுக்கு எல்லாமே வெளியில் வரைக்கும் க்யூ, அதாவது சுகவனேஸ்வரர் கோவில் சேலமில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வெளியில இருந்து வந்து லைன் போகிற மாதிரி அங்கே எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பட் நான் வந்து 5:45 வரும்போது பார்த்திங்கன்னா உள்ளதான் வந்து எனக்கு லைன் வந்து இருந்தது. ஸோ அதனால் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு ரஷ்ஷாக இருந்த மாதிரி இல்லை. பட் போக போக ஒரு 7:30 இந்த டைமில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான க்ரௌடு எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரில, அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. ஆனால் எப்படியோ ஒன்று நம்ம சாமி பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் உங்களுடைய முடிஞ்ச தர்ஷனத்தை பற்றி என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் எங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அப்படின்னா அது எல்லா வீடியோஸும் எங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஸோ நீங்களும் உங்களுடைய ப்ரேயர் என்ன வேணும் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க, ஒரு வேளை கோவில் போகலை அப்படிங்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவாக என்ன விஷயம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக கேளுங்கள். இந்த இயர் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும். ஸோ இப்போ கோவிலுக்கு போகணும், நான் கோவிலுக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சில பேர் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இயற்கையாக இருக்கட்டும், கடவுளாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபராக இருக்கட்டும், ஸோ அவங்கக்கிட்ட நிறைய பேசுங்க. அப்போ உங்களுக்கு இப்போ ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கும். நல்லதே நடங்க, நல்லதே நடக்கும். ஸோ நம்மளுடைய சாஷா பாப்பா கத்திட்டு இருக்காங்க, அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் தான், ஐம் ரியலி சாரி. அண்ட் இந்த மாதிரி தான் கூட்டமும் இருந்தது. அந்த ஒரு சைட் கூட்டத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த மாதிரி நிறைய கூட்டமாக இருந்தது பின்னாடி வரைக்கும். திரும்பி கூட ரிட்டன் கூட எங்களால் வர முடியல, அந்தளவுக்கு கூட்டமாக இருந்தது. ஒரு வேளையாக நம்ம வந்து தர்ஷனம் முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பியாக இருந்தது. இந்த டைம் இந்த இயர் என்னோடய லிஸ்ட்டு 2024 வந்து ஒரு பக்கெட் லிஸ்ட்டுன்னு வச்சுருப்பேன் இல்லையா, ஸோ அது வந்து நிறைய கோவில்கள் இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த டைம் வந்து நான் எப்போவுமே முன்னாடியே போடுவேன். ஸோ இந்த டைம் நான் கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சு, ஒரு சில ஒர்க் இருந்தது என்னோடய பர்சனல் ஒர்க் அப்படிங்கிறதால. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.